ஹலோ பிஎஸ்டி ஃபார்ம் சிவியோ சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பருத்தி ஆர்சிஐ 699 போட்டிருந்தோம், இப்போ வந்து பார் அணைச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து என்ன உரம் போட்டிருக்கோம், யூரியா வச்சோம், எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ வந்து பார் அணைக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரெண்டே மருந்து தான். அந்த ரெண்டு மருந்து என்னென்னா, ஒன்று களைக்கொல்லி, இன்னொன்று வந்து ஒரு டெலிகேட் பூச்சிக்கொல்லி ப்ளஸ் ஒரு டானிக் பவுஷுக்கு சேர்த்து அடிச்சிருந்தோம். இப்போ வந்து இந்தளவுக்கு இருக்குது நமக்கு. இப்போ வந்து ஒரு செடியை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பருத்தி செடியானது எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நமக்கு அதிக ஈல்டு வரும், எதனால் நமக்கு ஈல்டு அதிகமாக குறையுதுங்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பருத்தி செடியானது இந்த மாதிரி தாங்க இருக்கணும். அதாவது இதுவே கொஞ்சம் தப்பு, இந்த கனவு வந்து அதிகமாக இந்த அளவுக்கு விடக்கூடாது. இந்த மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் கிளை பிடிக்கிற மாதிரி பார்க்கணும். நீங்கள் செடியை அதிகமாக உயரமாக வளர்க்குறதெல்லாம் நீங்கள் வந்து இது பார்க்கக்கூடாது. யூரியாவை குறைச்சி 20-20 காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாக வைக்கணும். அதுமாரி வைக்கும்போது அதிக கிளைகள் உருவாகிறதுக்கு இருக்கணும். இதுமாரி நீ பெரிய கிளைகள் இருக்கு இல்லையா, பாடியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுமாரி பெரிய கிளைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கணும். 1-2 இப்போ வந்து கனவு இருக்க பாருங்கள், இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுமாரி கிளைகளை வந்து கீழே வந்து எவ்வளோ அகலமாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஈல்டு இருக்கும். ஒரு இதுக்கு ஒரு செடிக்கு 5-5 மேலே காய் வரிசையில் நீட்டுக்கு போகிறத விட ஒரு கிளையில் 5 சப்பா வர வைக்கணும். 5 ஆவரேஜாக 3 சப்பா வர வைக்கணும். அப்படி வச்சாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும். இப்போ தான் நமக்கு வந்து சப்பை வைக்க ஆரம்பிக்குது. சப்பை வைக்க ஆரம்பிக்கும் போதே இப்போதைக்கு 1-2-3 சப்பா வைக்குதுங்க. இது இன்னும் கிளை நீள நீள 5 சப்பா வரைக்கும் வரும். 5 ஒரு சப்பை கொட்டினாலும் நமக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ எத்தனை கிளைகள் இருக்குது, அதாவது ஒரு செடிக்கு குறைஞ்சபட்சம் 50 காய் நம்ம வந்து எடுக்கணும். கொட்டினதெல்லாம் போக குறைஞ்சபட்சம் ரொம்ப மினிமமாக போனாலும் நீங்கள் வந்து ஒரு 50 காய் நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து விளைச்சல் எடுக்க முடியும். 30-35 காயெலாம் எடுத்தோம்னா 5 குண்டால் கூட நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இந்த செடியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பேர் வந்து பூச்சி வந்தால் தான் நான் மருந்து அடிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க இல்லையா. இது வந்து பருத்திங்கிறது வந்து ஒரு பணப்பயிர். இந்த இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து புழு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகேவா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு லெவல், அதாவது ஒரு தெரியும் இல்லையா, ஒரு லெவலுக்கு பச்சை அதிகமாகும் போதே ஃபஸ்ட்டு ஒரு புழு மருந்து டெலிகேட் நம்ம வந்து எப்போவுமே ரோகர் கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து ரோகர்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டெலிகேட் கொடுத்தாச்சு. இப்போ டெலிகேட் கொடுத்துட்டு ஒரு 30-35 டேஸ்க்கு எந்த பூச்சுமே வராதுங்க. அஸ்வினி, இலைப்பேனு அந்த மாதிரி எந்த பூச்சுமே வராது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இலையெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுலேயே வந்து செடியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான வளர்ச்சி ஊக்கியுமே வந்து எனக்கு வந்து அதில் இருக்கிற மாதிரி நல்லா தெரியுது. கடந்த 2 வருஷமாக நான் வந்து டெலிகேட் தான் அடிச்சிட்ருக்கேன், அதனால தான் நான் இந்த வருஷமாக அடிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டெலிகேட் அடித்தும் புழுதாக்கம் இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து வந்து காண்டாக்ட் பாய்சனாக சிஸ்டமேட்டிக் பாய்சனாக, அதாவது அந்த மருந்து அது மேலே பட்டோனே ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கும். பட் ஆனால் இலையோட ஒவ்வொரு டிஷ்யூஸ்லேயும் வந்து அந்த விஷமானது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புழு வந்து இதுமாரி சாப்பிடுது இல்லையா, சாப்பிட்ட உடனே அதோடய தொண்டையில் வந்து அதுக்கப்புறம் அதால் எறையும் எடுக்க முடியாத அளவுக்கு அதோட இது வரைக்கும் அது வந்து பாதிச்சிடும். அப்படி பாதித்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி புது இலைகள்லாம் வந்து எந்த ஒட்டையுமே தென்படாது. அந்த புழுவோ எப்போவுமே வந்து நம்ம வந்து பூச்சி வந்த பிறகு அடித்தோன்னா நம்ம வந்து அந்த தொடு விஷம்னு இருக்கு இல்லையா, விஷம் வந்து அந்த பூச்சி மேலே பட்டால் தான் சாகும். அது வந்து நமக்கு இருக்கிற பூச்சியை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் அதோடய முட்டைகளுக்கெல்லாம் அது பாதிக்காது, முட்டையை பாதிக்காது. அதுலேருந்து வர அந்த ஈ கொசு பறவைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாதிக்காது. இப்போ நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம புழு மருந்து கொடுத்து புழுவுக்கான விஷத்தை வந்து அந்த இலையில் நம்ம ஏற்றி வச்சுட்டோன்னா ஒரு முட்டையிலேருந்து அடுத்த வர ஸ்டேஜ் என்ன, அது புழு தான். அந்த புழுவை சாப்பிடும்போது அதெல்லாம் அடுத்த ஃபீடாக அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம இலையில் உள்ள ஒவ்வொரு டிஷ்யூலையும் நம்ம வந்து விஷத்தை ஏற்றி வச்சுருக்கோம். அப்படின்னு பார்த்தோன்னா அதால் எந்த இதுவுமே இது பண்ணாமல் அடுத்த வர முட்டையே அதால் சாப்பிட முடியாது. அப்படியே வயிற்றுலேயே முட்டையை வச்சுட்டு அது அப்படியே செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பாய்சனாக தான் நம்ம கொடுத்தா தான் நமக்கு வந்து. இப்போ ஒரு சில பேர் என்னடா டெலிகேட் காஸ்ட்லியாக இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் டெலிகேட்டுன்னு இல்லை, டயாஃபென்துரான்னு எந்த மருந்தை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் பாய்சன் தான். நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே ஒரு வாட்டி நீங்கள் ப்ரிகாஷனாக கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த 30-35 டேஸ் 1 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து எந்த பூச்சியும் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. எந்த கிளைமேட் கண்டிஷன் மாறினாலும் ஆக்சுவலாக இந்த மாதிரி நேரத்துலலாம் அஸ்வினி வரத்துக்கான இது அதிகம். ஓவராக ஹீட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல அஸ்வினி வரத்துக்கான இது அதிகம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. நான் இந்த வாட்டி வந்து ரொம்ப ஒரு பிளானோடு பண்ணியிருக்கேன், அதாவது எடுத்தோடனே டெலிகேட் கொடுத்துட்டோம், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், டெலிகேட் கொடுத்தாச்சு, வளர்கிறதுக்கு ஒரு ஜிப்ராலிக் ஆசிட் கொடுத்தாச்சு,
ஃபுல்லாகவே நல்லாவே இருக்குது. இப்போ பாறை அணைச்சி தண்ணி விட்டோம். இப்போ இந்த தண்ணி விட்டோம்னா கீழே உரம் வச்சுருக்கோம் இல்லையா, அது என்ன கறந்துருக்காது. இப்போ உரம் வச்சு பாறை அணைச்சிட்டோம், இப்போ அந்த தண்ணியில் இன்னும் நமக்கு வந்து செடி நல்லா க்ரோத் ஆகிடும், சப்பை வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து வந்து நம்ம எல்லாமே இலைவெளி விட்டோம் தான், இதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம எந்த உரமும் வைக்க போகிறதில்ல. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரே ஒரு பௌஷக் மட்டும் கொடுத்துருக்கோம், கீழே காம்ப்ளெக்ஸ் யூரியா இது மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வளர்ந்ததுனால ஹியூமிக் ஆசிட் கொடுக்க தேவையில்லை. இது மாதிரி சின்ன செடிகள், வளராத செடிகள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து ஹியூமிக் ஆசிடோ ஜிங்கோ கொடுத்து நம்ம வளர்க்கலாம். இதுக்கப்புறம் இப்போ சப்பை வைக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டிகேர் சொல்கிறாங்க இல்லையா, பொட்டாஷ் லிக்விட் பொட்டாஷை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அந்த சப்பை உதிர்வு வந்து ரொம்ப கம்மியாகும். போரான் கொடுக்க கொடுக்க அந்த சப்பை உதிர்வு வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 200 சப்பை வைக்கிறது அப்படின்னா அதில் எப்படியும் வந்து ஒரு 20-30% கொட்டை தான் செய்யும், அது இயற்கை, அதை நம்மளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி பொட்டாஷு போரான் கொடுத்தா அந்த 30%ஓட நிப்பாட்டிக்கலாம், இல்லாட்டி 50% போது 200 சப்பை வச்சதுன்னா 100 சப்பையை கொட்டிட்டு 100 சப்பை எடுக்கிறதுல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ பொட்டாஷன் இது கொடுக்கணும். பொட்டாஷ் வந்து கீழே வைக்க தான் 1800 ரூபா, லிக்விடில் போயிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, லிக்விட் பொட்டாஷ் கொடுத்துருங்க, சப்பை உதிரவமாக நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று மல்டிகே கொடுங்க. இந்த பூ வைக்கிற நேரத்தில் ஈல்டு வின்னு ஒரு இருக்குது, ஸ்கைவின் ப்ராடக்ட், கும்பகோணம் கம்பெனியோட ஸ்கைவின் ப்ராடக்ட் இருக்குது, ஸ்கைவின் கம்பெனி, கும்பகோணம் கம்பெனி, கம்பெனி பேர் ஸ்கைவின், அந்த ப்ராடக்ட் பேர் ஈல்டு வின்னு, ஈல்டு வின்னு கொடுங்க, அதெல்லாம் நல்லாவே இருக்கும். இன்னொன்று வந்து இப்போவே டெலிகேட் கொடுத்துட்டேன், காய் வச்ச பிறகு உனக்கு புழு வருமானு பார்த்திங்க அப்படின்னா அப்போ உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு வரலாம், வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் வந்துச்சு ஏதாவது ஒரு இடத்துல அதோடய எச்சம் தெரியும் உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த இலை இருக்குது அப்படின்னா இலை மேலே பச்சையாக உருட்டி இருக்கும் அதோடய எச்சம், அது இருக்குது அப்படின்னா புழு வந்து உங்கள் வயலில் இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். அது இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிட்டு ஒரு டெலிகேட்டை வாங்கி ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஈல்டு வரைக்கும், அடுத்த ஹார்வெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் கண்ணாப்பினா டயமெத்தாக்சனு, ப்ரோஃபனோவா, சைபர்மெத்ரின், அசிபேட்டு, இந்த மாதிரி கண்ணாப்பினான்னு போகிறதுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு மருந்து அடிச்சிருவோம். அடுத்த ஒரு ஏதாவது ஒரு கண்ணில் தென்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மருந்து அடிச்சிருவோம், ரெண்டே மருந்தோட நிப்பாட்டிடணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பருத்திக்கு ரெண்டே ஃபார்முலா தாங்க, பூச்சி அப்படின்னா டெலிகேட்டு, சைபர்மெத்ரின், டயமெத்தாக்சன், இந்த மூணு காம்பினேஷனில் முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்தால் தான் அடிப்பேன் அப்படின்னா அந்த பூச்சி வந்து ஒரு செடியை தாக்கிடுச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரு 10 நாள் வளர்ச்சி உங்களுக்கு டவுன் ஆகிடும். இந்த ஒரு பருத்தி செடியோட வயசு 180 நாள், 180 நாளுக்கு நீங்கள் விஷத்தை ஏற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த 10 நாள் உங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. இதே வந்து நான் வந்தால் அடிச்சுப்போம் செலவு மிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நாள் இது பண்ணிடுச்சுன்னா கடைசியில் உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுக்குற நேரத்தில் ஒரு 10 நாள் உங்களுக்கு செடி சோர்ந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிறத மட்டும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணவே கூடாதுங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் பருத்தியில் மருந்து அடிக்காமல், இது ஒன்றும் நாட்டு பருத்தி கிடையாது, பிடி தான், எப்படி இருந்தாலும் மருந்து அடிக்க போகிறோம். எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஒரு கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் சுற்றிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு நல்ல கம்பெனியாக நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கம்பெனியை விட நம்ம வந்து இதை தான் பார்க்கணும், என்ன கெமிக்கல். இப்போ டெலிகேட்னா நீங்கள் டெலிகேட்டுன்னு பார்க்குறத விட டைஃபென்துரான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இது கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதை அடிச்சிட்டோம், இதுக்கப்புறமும் வந்து மருந்து அடிச்சிட்டும் வந்து இதான் இருக்குது, ஒரு சில செடியில் மட்டும் பூச்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த செடியை பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கொஞ்சம் அப்படி கப்பு மாதிரி கொண்டு வருது, இதில் வந்து பின்னாடி பேன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்ன சின்னதாக இலைப்பேன் வருது. ஸோ இது வந்து இதுலேயே சாப்பிட்டு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நேச்சுரலாக கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வண்டுகள் இருக்குதுங்க, இந்த வண்டுகள்லாம் அந்த இலைப்பேன் அஸ்வினியெலாம் சாப்பிட்ரும். இப்போ எத்தனை வண்டு இருக்குது பாருங்கள், நமக்கு ஒரு செடியிலேயே எத்தனை வண்டு இருக்குது பாருங்கள், இலையோட பின்பக்கத்தில் இந்த மாதிரி சாப்பிட்ரும். இதனால் உங்களுக்கு பக்கத்து செடியில் இப்போ இதில் இதில் இவ்வளோ வண்டு இருக்கிறதுனால இந்த இலையை வந்து கப்பு மாதிரி பாதிக்கலை, பின்னாடி அவ்வளோவா எந்த வண்டும் இல்லை. ஸோ அதனால் இதில் இலைப்பேனும் இல்லை. ஸோ இந்த இலைப்பேனு வந்து இதில் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் அந்த செடியும் நல்லா தான் இருக்குது, இந்த செடியும் நல்லா தான் இருக்குது, நாலு பக்கமும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுலேயே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே அதோடய உணவை தேடி இந்த வண்டுக்கள் வந்து இதை வந்து நமக்கு காப்பாற்றிடுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பருத்தியை பொறுத்த வரைக்கும் இது பூச்சிக்கொல்லி அப்படின்னா டெலிகேட்டு, டயமெத்தாக்சன், சைபர், ப்ரோஃபனோவா, சைபர்மெத்ரின், இது அசிபேட், இது மாதிரி இது மட்டும் நான் அடிச்சிருவேன். இன்னொன்று டானிக் அப்படின்னா ஆரம்பத்தில் ஹியூமிக் ஆசிட்,
ஜிப்ராலிக் ஆசிட், ஜிங்க்கு, இது வந்து சப்ப வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா சப்ப வச்ச பிறகு ஸ்கைவின் ப்ராடக்டோட ஈல்டு வின்னு, சப்ப வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய டானிக் இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால், நம்மளோட சயின்ஸ் ஆனது ஒரு செடியை இது வரைக்கும் வளர வச்சுட்டு வளர்ச்சி எங்கேயே நிப்பாட்டிடும், செடியோட வளர்ச்சி எங்கேயே நிப்பாட்டிடும், நிப்பாட்டிட்டு கிளைகளோட வளர்ச்சி அதிகரிக்கும். ஏன்னா செடி இங்கே போக போக நமக்கு ஒன்றும் வயசாகிடும் பிறகு கிளைகள் அதிகமாக வைக்க, பட் ஆனால் இங்கே நிப்பாட்டிட்டு கிளையோட இதை அதிகரிக்கும் போது ஒரு லெவலுக்கு மேலே சாப்பாடை வந்து கிளைகளுக்கு தான் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல கிளைகளில் வந்து நமக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டாலே பருத்தியோட விளைச்சலில் நம்ம வந்து ஒரு மிகச்சிறப்பான ரிசல்ட் எடுக்கலாம். என்னோடய இலக்கு வருஷத்துக்கு மாவுக்கு 10 குவிண்டால், ஏக்கருக்கு 30 குவிண்டால் நம்ம வந்து விளைச்சல் எடுக்கணுங்கிறது என்னோடய இலக்குங்க. அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விளைச்சல் கிடைக்கிறதுக்கு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.